என்னுடைய ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம், பக்தகோடிகளுக்கு வணக்கம். நமது தர்மத்தை காப்பதற்காக நம்ம இப்போ இந்த அரசியலுக்கே போக வேண்டாம், இந்த தர்மத்தை காப்பதற்காக இப்பொழுது நாம் நடத்துகின்ற போர் ஒரு குருக்ஷேத்திர போர் மாதிரி. இது பாரத போர்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து கிருஷ்ணன் அன்றைக்கு பாரத போரை நடத்தினான். இன்னைக்கு வீரமணி வாயில கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு அடுத்த பாரத போரை ஆரம்பிச்சிருக்கான். இது தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற யுத்தம். இன்னைக்கு விடுதலை பத்திரிகையில ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். என்னன்னா, ஒழுக்கத்தை ஓம்பிய பெரியார் எங்கே, ஒழுக்க கேடன் கிருஷ்ணன் எங்கேன்னு போட்டிருக்கான். பெரியாரையும் கிருஷ்ணனையும் போய் கம்பேர் பண்ணலாமா? பெரியார் ஒரு தெரு பொறுக்கி நாய். அவனுக்கு என்ன ஒழுக்கம் இருந்தது? அவன் வீட்டுல வளர்த்த பொண்ண, அவன் பொண்ணு வயசுல இருந்தவன கல்யாணம் பண்ணிட்ட ஒழுக்கம் கேட்ட நாய் அவனோட வந்து கிருஷ்ணரை கம்பேர் பண்ணா? கிருஷ்ணனோட கம்பேர் பண்ண முடியுமா? கிருஷ்ணர் யாரு? இத மாதிரி வேசிக்க பிறந்த வீரமணி போன்றவர்கள் எல்லாம் வியாபாரமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த கொந்தளிப்பு உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் இருக்கிறது. எனவே தயவு செய்த அன்பர்களே, ஏப்ரல் 18 கீதையில வந்து அத்தியாயம் 18 சபரிமலையோட புரித படிகள் 18 18னா வெற்றின் அர்த்தம். தயவு செய்து இந்த தீக்கா நாய் வீரமணி எந்த கட்சியை சார்ந்திருக்கிறானோ, எந்த கூட்டணியை சார்ந்திருக்கிறானோ, அந்த கூட்டணிக்கு நீங்கள் கையில மை வச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நாய்களை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க கிருஷ்ணரையும் ராமரையும் ஒரு வாட்டி கண்ணில் நினைச்சுக்கோங்க. நீங்க டெய்லி கோயிலுக்கு போறது நினைச்சுக்கோங்க. இந்த நாயங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க திருப்பி கோயிலுக்கு போனீங்கன்னா அதுல அர்த்தமே இல்லை. இந்துக்களை தயவு செய்து நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க. இவங்களுக்கு போட்டுட்டு இவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, தப்பு இல்ல. ஏன்னா இது நம்மளோட பணம், நம்மள்ட்ட கொள்ளடிச்ச பணம். இவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனா வாங்கிட்டு யாருக்கு நம்ம தர்மத்தை, இந்து தர்மத்தை யார் காக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் போடுங்கள். பாரத போர் நடத்துவதற்கு ஒரு கிருஷ்ணன் வந்தான். இன்றைக்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போரை நடத்துவதற்கு மோடி என்ற வடிவிலே கிருஷ்ணன் வந்திருக்கிறான். அதனால் தயவு செய்து நீங்க ஓட்டு போடும்போது சிந்திச்சு இந்த நாய்களை புறக்கணியுங்கள் என்று பணிவோடு, மிக 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 பணிவோடு. அந்த வீரமணி என்ற பெயர் வைத்துக்கொண்டு வாயில் நரகலை வைத்துக்கொண்டு பேசக்கூடிய திராவிட கழக தலைவர் தானே பட்டத்தை சூட்டிக்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களையும் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல வைத்துக்கொண்டு தலித்துகளுக்காக பேசுறேன், நான் தாழ்த்தப்பட்டவர்களாக பேசுறேன் சொல்லி இன்னி வரைக்கும் ஒருத்தரை கூட அதனுடைய தலைவராக ஆக்காமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு ஃப்ராடு வீரமணி, அவருக்காக பேசுறேன். கிருஷ்ணரை பற்றி மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார். அதாவது கடவுளை பற்றி விமர்சிக்கிறது வந்து அதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. இந்து மதம் என்பது விமர்சனத்துக்கு உண்டாகி கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு மதம். ஆனால் வாயில் நரகலை வைத்து கொண்டு இருப்பது ஒரு பன்னி மாதிரி வாய்க்கு வந்தது பேசுறது, அவங்களுக்கு வந்து வராகர் தான் தெய்வம் மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் பன்னி தான், பூனல் போட்டாலும் பன்னிக்கு தான் பூனல் போடுவாங்க. ஒருவேளை பன்னி சாப்பிட்றது இவங்களுக்கு பிடிக்குமா என்ன தெரியாது. வீரமணிக்கு அவர் என்ன சாப்பிட்றாருலாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் அந்த ஆளை நான் அவர்னு ஏன் பேசுறேன்னா, தெரிந்தோ தெரியாமலேயோ வயதில் மூத்தவர், நம்ம வந்து சபிக்க வேண்டாம், நம்ம மனசு வருத்தப்பட்டாலே போகிறோம். கிருஷ்ணரை பற்றி இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் தர்மங்களும் கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்டது. நான் நம்புறேன், என்னுடைய தந்தை கிருஷ்ணர், என் கடவுள் கிருஷ்ணன் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா கிடையாதுன்னு நீ சொல்லிட்டு போ. நான் குப்பத்தொட்டில் பிறந்தேன், எனக்கு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில், நான் பண்ணி சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன் சொல்லு. உனக்கு அந்த யோகிதை இருந்தால் நீ சொல்லிக்கோ. ஏன்னா பன்னியும் இந்த உலகத்தில் வாழலாம். பசுமாடு வாழும்போது பன்னி வாழக்கூடாதா? பன்னி வாழலாம், தப்பே கிடையாது. ஆனால் நான் பன்னியும் சொல்லிட்டு போ, அதில் என்ன இருக்கு? எதர் என்ன துணிச்சல்? அதுவும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் என்ன துணிச்சலோட இந்த கருத்துக்களை பதிவிட முடியும்? ஒரு ஆண்மகனாக இருந்திருந்தா கடவுள் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை ஒரு சர்ச்சுக்கு முன்னாடியோ மசூதிக்கு முன்னாடியோ போய் சொல்லியிருக்க முடியுமா? இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் கும்பிட்றீங்களே, அப்படியே தலைவனா சிலை வழிபாடே கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு சிலையெல்லாம் வச்சு கும்பிட்றீங்கள, அவரையே ஓட ஓட விரட்டினவர் தான் யார் தெரியுமா? பசும்பன் முத்துராமலிங்க தேவர். தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் நடக்கும். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா,
ஏதோ கடவுளை பற்றி பேசினா ஏதோ பிராமணனை திட்டுற மாதிரி நினைக்கிறீங்க. கிடையாது. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், வீரமணி இருக்காரு அவருக்கு துணிச்சல் இருந்தால், அவர் உண்மையான ஒரு ஆண்மகனாக அவர் தன்னை நினைத்து கொண்டால், இப்போ சொல்கிறேன் இன்னொரு 10 நாளைக்குள்ள நீங்கள் பசும்பன் இடத்துக்கு போயிட்டு தேவருடைய சமாதி கிட்ட போய் அங்கே நின்று நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை வழிபடாதீர்கள்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தது பேசுறீங்க, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? சோர்த்துங்கிறவங்க இப்படி பேசவே மாட்டாங்க. காசு சம்பாதிக்கலாம், ஆனால் காசு எங்கே கடந்தாலும் பொறுக்கி தீங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் என்ன வேணால் செய்வாங்க. தப்பான விஷயம், ரொம்ப தப்பான ஒரு விஷயம்.